தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிப்ரவரி 21 உலக சர்வதேச தாய்மொழிகள் தினமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் அது. ஐக்கிய நாடுகள் சபையோட கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய யுனெஸ்கோ வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் நாள் அப்படின்னு நம்ம வந்து அதை கொண்டாடிட்டுருக்குறோம். நான் எப்பயுமே நமக்கு வந்து தாய்மொழி அப்படின்னாவே நமக்கு ஒரு ஒரு அதீதமான ஒரு பற்று இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மொழியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை புதுப்பித்து கொண்டே வரும். அந்த அடிப்படையில் நம்ம தமிழ்மொழி இன்றைக்கி வந்து இணையத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து ஒரு அளப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதனால தான் தமிழ் வந்து புதிது புதிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை இன்றைக்கி முன் வச்சுருக்கிறோம். சில பேர் வந்து இந்த பாரதி வந்து மெல்ல தமிழினை சாகும் அப்படின்னு பாரதி சொல்லிட்டாரு அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. அவர் அந்த வரி நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு வரி. மெல்ல தமிழினி சாகும் என்று இந்த பேதை உரைத்தான் என்ற அந்த பேதை உரைத்தான் தான் வந்து பாரதி வந்து சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா வழியிலையும் தமிழ் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம நிறைய போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கு. தமிழ் சமஸ்கிருதம், தமிழ் இந்தி, தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு அடுத்தடுத்து அதையும் தாண்டி போனீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் பிராகிருதம், பாலி, பல மொழிகள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் அவ்வளவு மொழிகளுடைய கலப்பை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்குமே பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மக்கள், பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்ந்த ஒரு நாடு தான் வந்து. வேறு எந்த நாடுலையும் இப்படி ஒரு இவ்வளவு மொழிகள் பேசப்படக்கூடிய ஒரு நாடை வந்து நீங்கள் வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்தளவுக்கு இந்திய தேசங்கிறது ஒரு 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 பன்மைத்துவம் சார்ந்த ஒரு நாடு. அப்போ பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு சாதிகள், பல்வேறு இனக்குழுக்களாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஊர் வந்து, நல்ல நாடு நம்ம சொல்லலாம், நல்ல நாடு அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒற்றைத்தன்மையுடைய ஒரு மொழி கிடையாது அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த உலக தாய்மொழி தினத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்போ வந்து இது வந்து அறிவிக்கப்பட்டது, ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த வரலாறை. ஏன்னா இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவினை நமக்கு தெரியும் வரலாறுல. அப்படி பாகிஸ்தான் பிரிவினை வந்த பிறகு பாகிஸ்தான் வந்து ரெண்டு பகுதியாக இருந்தது. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான். இப்போ இந்த மேற்கு பாகிஸ்தானுடைய தாய்மொழி வந்து உருதாக இருந்தது. ஆனால் கிழக்கு பாகிஸ்தானில் அதிகமாக பேசப்பட்ட மொழி வந்து வங்க மொழி. வங்க மக்கள் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே அங்கே வந்து உருது வந்து தாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்து திணிக்கப்படுது. உடனே அங்கே இருக்கிற வங்க தேசத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதம் ஒன்றாக இருந்தாலும் நாங்கள் அதிகமாக பேசுகிற மொழி வந்து வங்க மொழி தான் பேசுகிறோம். அப்போ நீங்கள் வந்து ஏன் உருதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு மேற்கு பகுதியில் பாகிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் உருது தான் தாய்மொழியாக பேசுகிறாங்க, அப்போ நாங்கள் வங்க மொழி தானே பேசணும் அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திணிப்புக்கு எதிராக அவங்க ஒரு பெரிய போராட்ட களத்தை உருவாக்குறாங்க. அப்போ கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எங்களுடைய வங்க மொழியை நீங்கள் தேசிய மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னா 1952 பிப்ரவரி 21 வங்க மொழி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் உருவாகி ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்படுது. அதில் நிறைய அந்த இயக்கத்தில் நிறைய மாணவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து பல பேர் வந்து பங்கேற்கிறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய போராட்டமாகிறது. எப்பையும் போல நமக்கு தெரியும்ல, ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள் வருகிற போது இந்த காவல் அதிகாரிகளால், காவலர்களால் அடிதடி நடத்தப்படும். அப்போ அந்த கூட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணுறப்ப அங்கே என்னென்னா, ஒரு 4 மாணவர்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. 4 மாணவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிடறாங்க. போராட்டம் இன்னும் கொஞ்சம் வலுவாகுது, தீவிரமாகுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 1956 கிழக்கு பாகிஸ்தானில் வங்க மொழியை தேசிய மொழியாக அதுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க. ஏன்னா என்னென்னா இந்த வங்க தேசத்தில், ஏன்னா இன்னைக்கு வந்து வங்க தேசம் வந்து ஒரு தனி பிரிவாக பிரிஞ்சிருச்சு, தனி வங்க தேசம், பங்களாதேஷ் அப்படின்னு. டாக்கால இந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த மாணவர்களுக்காகவும் தாய்மொழி உரிமைக்காக போராடியவர்களுக்காகவும் அந்த தினத்தை வந்து ஒரு தாய்மொழியில் மிக முக்கியமான தினமாக அதை வந்து கொண்டாடுறாங்க. இதை மையமாக வச்சு ரபிகுல் இஸ்லாம் அப்படின்னு ஒருத்தர், வங்க மொழி அறிஞர், அந்த மொழி அறிஞர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஐக்கிய நாடு சபையில் இதை முன்மொழிகிறார். அதாவது என்ன, 1998 இந்த கோரிக்கையை அந்த வைக்கிறாரு, முன்மொழிகிறாரு. ஏன்னா ஒன்று வந்து
தாய்மொழிக்காக போராடி உயிரிழந்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மரியாதை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தாய்மொழியுடைய உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தினத்தை வந்து நீங்கள் வந்து அறிவிக்கணும், உலக தாய்மொழி தினமாக இதை அறிவிக்கணும் அப்படின்னு 1999 அதை வந்து ஐக்கிய நாடு சபை யுனெஸ்கோ வந்து அதை அறிவிக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, 2000 பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம்ங்கிறது உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்பிருந்து தான் இந்த உலக சர்வதேச தாய்மொழி தினம் வந்து கொண்டாடப்படுது. இதுதான் என்னென்னா அதனுடைய வரலாறாக நம்ம பார்க்குறோம். ஆனால் யுனெஸ்கோ வந்து இந்த தாய்மொழி தினத்திலேருந்து சில முக்கியமான அறிவிப்புகளை அவங்க கொடுக்குறாங்க. அறிவிப்புங்கிறதுல ஆலோசனைகளை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தாய்மொழி வந்து எப்படின்னா, தாய்மொழியின் மூலமாக பன்மொழி கற்றல் ரொம்ப அவசியம்னு பேசுது. அதே மாதிரி தாய்மொழி கற்றல்ங்கிறது ஒவ்வொரு சமூகத்துக்குமான ஒவ்வொரு மக்களுக்குமான அடிப்படை உரிமையாக முன்வைக்குது. ஏன்னா அது வந்து என்னென்னா, ஒரு நமக்கு தெரியும், ஒரு மொழியை வந்து விரும்பி படிக்கிறது வேறு, திணிக்கிறதுங்கிறது வேறு. இதை வந்து ரொம்ப தெளிவாக யுனெஸ்கோ முன்வைக்குது. எந்த ஒரு சமூகம் சார்ந்து பேசக்கூடிய மொழி வந்து தாய்மொழியிலிருந்து இன்னொரு மொழியை நீங்கள் வந்து திணிக்காதீங்க, விரும்பி அவங்க அந்த மொழிகளை படிக்கிற போது அதுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த இன்னொரு தகவலையும் சொல்லுது. ஏன்னா உலக மக்கள் தொகையில் 40% பேர் தான் வந்து தாய்மொழி கல்வியை வந்து படிக்கிறாங்க. மீதி பேர் என்ன அப்படின்னா, பேசுகிற மொழி வேற, படிக்கிற மொழி வேற. அப்போ பிற மொழிகளை வந்து கல்வியில் வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தாய்மொழியிலே கல்வி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக உலகம். அதனால் என்னென்னா, அந்த தாய்மொழி வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறது. அதனால் அவங்களுடைய கலாச்சார பண்பாடு, மரபு ரீதியான இலக்கியங்கள் எல்லாமே வந்து மொத்தமாக அழிந்து போகிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தோட இந்த உலக மொழிகளை நீங்கள் இணைக்கிற போது தான் அந்த மொழி பரவலாக எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது. அப்போ கற்றல் கற்பித்தல் என்பது தகவல் தொழில்நுட்பத்தோட பிணைக்கப்பட வேண்டும். ஏன்னா குறிப்பாக வந்து தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட அந்த தொலைநிலை கல்வி கற்றல் அப்படிங்கிறது இணைத்து பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறத யுனெஸ்கோ வந்து நம்ம தெளிவாக முன்வைக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இன்னொரு வரலாறு நம்ம கண்டிப்பாக இந்த தினத்தை நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டில் மொழி போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த மொழி போராட்டம் 2 கட்டமாக நடந்தது. 1938, 2 1965. இதில் வந்து என்னென்னா, ஒரு பெரும் போராட்டம் அது. ஏன்னா நமக்கு இன்னொரு கேள்வி இதில் இருக்குது. ஏன்னா வங்க மொழி சார்ந்த போராட்டம் உலகம் முழுக்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஐக்கிய நாடு சபையில் வந்து முன்மொழியப்பட்ட அளவுக்கு நடந்திருக்கு. அந்த வரலாறை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அந்த நிகழ்வை. ஆனால் நம்ம நடந்த இந்த மொழி போராட்டம் அதை விட வீரியமான ஒரு போராட்டம். ஏன்னா 1939 நடராசனும் தாளமுத்தும் இறந்து போயிடுறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், 1965 நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் இந்த மொழி போராட்டம் குறித்த வரலாறை வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதே வங்கதேசத்தில் நடந்த நிகழ்வு தான் இலங்கையில் நடந்தது. எண்ணற்ற தமிழர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டார்கள். சிங்களமுக்கும் தமிழுக்குமான மிக முக்கியமான நிகழ்வு. ஆனால் என்னென்னா, அந்த வரலாறு நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா நம்ம பெரும்பாலான போர்கள் நீங்கள் பார்க்குறப்பன்னா இனத்துக்காக, மொழிக்காக, சாதிக்காக, மதத்துக்காக போர்கள் உருவாகிற விஷயம்லாம் இதாக இருக்குது. ஏன் அதை நம்ம வந்து அந்தந்த மொழி சார்ந்த உணர்வை எல்லாரும் பொதுமையாக அதை உள்வாங்குற போது, புரிந்து கொள்கிற போது இந்த சிக்கல் வராமல் போயிடும் அப்படிங்கிறது இந்த மொழி போராட்ட வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் என்னென்னா, நம்ம வந்து 25 அதை வந்து தமிழ்நாட்டில் என்னென்னா மொழி போர் ஈகியர், தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம நடக்கும். ஏன்னா திராவிட இயக்க கட்சிகள் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துறது, பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுன்னு தொடர்ச்சியாக அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன ஒரு இங்கே தேவையாக இருக்குது அப்படின்னா, ஏன் வந்து தமிழ் மொழி சார்ந்த ஒரு போராட்டம் வந்து உலக அளவில் வந்து எடுத்துக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா 3500 ஆண்டுகளாக, ஏன்னா இப்போ இந்த கீழடி அகலாயி வந்த பின்னாடி நம்ம சொல்கிறோம், ஆண்டுகளை கூட்டம் 2000 2500 சொல்லிக்கிட்டதை தாண்டி இவ்வளவு ஆண்டுகளாக நம்முடைய இலக்கிய பாரம்பரியத்தை, பண்பாடை வந்து இந்த மொழி வந்து கலாச்சாரத்தை அடுத்தடுத்து நம்ம கொண்டு போயிட்டே இருந்தது. ஏன்னா வந்து நம்ம கருவிலிருந்தே நம்ம மொழியை கேட்குறோம், தாய்மொழியை கேட்குறோங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா நம்முடைய எண்ணம் படைப்பாற்றல் எல்லாமே தாய்மொழியிலிருந்து தான் வந்து உருவெடுக்கும். அந்த கற்பனை திறன் எல்லாமே அதுதான் முக்கியமான. ஏன்னா மனிதன் பேசக்கூடிய மொழியில தான் கல்வி கற்றல் இருந்தால் தான் அது சரி அப்படின்னு ஒரு இடத்துல அறிவுமதி வந்து சொல்லுவார். ஏன்னா அது வந்து தாய்ப்பாலுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர்
குறிப்பிடுவாரு. ஏன்னா அடிப்படை கல்வி, குறிப்பாக 1வதுலேருந்து 5வது வரை கூடக்கூடிய தொடக்க கல்வி இருக்கு பாருங்க, அது எப்பயுமே தாய்மொழியில் இருந்தாதான் நமக்கு என்னாகும் அப்படின்னா அது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவெடுக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தான் ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வாய சுப்பிரமணிய மாதிரியான ஆட்கள் ஒரு ஒரு முயற்சி நடந்தது நம்முடைய தமிழ்நாட்டில். என்ன அப்படின்னா, ஒன்று சட்டம், மருத்துவம், தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, இது எல்லாமே அப்படின்னா தமிழில் தான் வந்து கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அப்போ முன் வச்சாங்க. அது நடந்தது ஒரு பெரிய, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஜெர்மன், ஜப்பான், சீனா, கியூபா, கொரியா போன்ற பல நாடுகள் மேற்கு நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழி தான் எல்லாத்துலேயும் படிக்கிறாங்க. அது மருத்துவமாக இருக்கட்டும், தொழில்நுட்பம், எல்லாமே தாய்மொழியில் படிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது, உலக சாதனை செய்ய முடியுது அப்படிங்கிற பல விஷயங்களை பார்க்குறோம். ஏன்னா வேற்றுமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எதிர்ப்புணர்வை தான் திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, தமிழ் வேள்வி கல்வி வந்து கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு 1999 வள்ளுவர் கோட்டம், சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழன்னல் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு 102 பேர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களாக அதில் வந்து அந்த வரலாறுல வந்து சுட்டி காட்டப்படுது. அதில் என்ன, அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாய் தமிழ் பள்ளி தமிழ்நாட்டில் மட்டுமே 21 தாய் தமிழ் பள்ளி இருக்கிறதாக அப்போ குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக நமக்கு தெரியும் திண்டிவனத்தில் வந்து பேராசிரியர் கல்யாணி அவர்கள், சங்கரன் கோயிலில் சங்கர்ராம், அப்புறம் அம்பத்தூரில் வந்து காளிதாஸ் அவர்கள், அவங்களாம் ரொம்ப அதே மாதிரி ஒரு 21 தாய் தமிழ் பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் இப்போவும் இருக்குங்கிறாங்க. அது அது ஏன் வந்து, ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தொடக்க கல்வி, தொடக்க பள்ளிங்கிறது கட்டாயமாக தாய்மொழியில் தான், தாய்மொழி கல்வியில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு நெடிய போராட்டத்தை அவங்க முன் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மருத்துவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது 10,000 சொற்கள் அந்த வகுப்புல, 10,000 சொற்கள் வந்து அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா, அவ்வளவு சொற்கள் அது சேமித்து வச்சுருக்குமா குழந்தை கருவில். ஆனால் அதே குழந்தை வீட்டில் அவங்க கருவில் இருக்கும்போதே கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு ஒரு மொழியை கேட்டிருக்கோம், ஆனால் அது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேறு மொழிகளை பேசுகிற போது, வேறு மொழியில் பாடம் நடத்தும்போது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய மொழி குழப்பம் ஏற்படுது அப்படின்னு அது அதை பற்றி முன்வைக்கிறாங்க. அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அது அதையும் நம்ம வந்து உள்வாங்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 2006 முன்னாடி அரசு பள்ளிகள், பொது பள்ளிகள் எல்லாமே என்ன இருந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க ஆரம்ப பள்ளிங்கிறது ஒரு தாய்மொழி கல்வியில் தான் இருந்திருக்கு, தாய்மொழி தான் கற்பிக்கிற மாதிரி இருந்தது. 2006 அப்புறம் பெற்றோர்கள் வந்து முன் வச்சுருக்காங்க, இல்லை அரசு பள்ளிகளையும் ஆங்கில வழி கல்வி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை முன் வச்ச பின்னாடி, அதுக்கப்புறம் எல்லா பள்ளிகளிலுமே பெரும்பாலான பள்ளிகள் அரசு பள்ளிகளையும் ஆங்கில மொழி கல்வி வந்து பரவலாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா அது அது வந்து ஒரு சிக்கலுக்கான விஷயமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தாய் தமிழ் பள்ளி, இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசு சரி எல்லா அரசுகளுமே தாய் தமிழ் பள்ளிகளை அங்கீகரித்தாங்கன்னா ஒன்று அவங்கள அரசு உதவி பெறும் பள்ளியாக மாற்றணும், இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பள்ளிகளை அரசு பள்ளிகளாக கொண்டு வந்து, ஏன்னா சில பள்ளிகளை தனியார் தனி அமைப்புகள் இயக்கம் சார்ந்த அந்த பள்ளிகளை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அரசு ஆதரவு கொடுத்து அந்த பள்ளிகளை மேலே தூக்கி கொண்டு வந்தால் இன்னும் தாய் தமிழ் பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாகும். ஆனால் சில மாநிலங்கள் கேள்விப்படுறப்ப நான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குது, 1வதுலேருந்து 5வது வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க தாய்மொழி தான் படிக்கிறது, 6வதுலேருந்து 2-3 மொழிகள் படிக்கலாம், விரும்பின மொழிகள். ஏன்னா தாய்மொழி கல்வியில் அடிப்படை கல்வி இருக்கிறப்போ அந்த குழந்தை தாய்மொழியில் ரொம்ப தெளிவான ஒரு புரிதலோட அடிப்படை சார்ந்த இலக்கணம், இலக்கியம் சார்ந்த ஒரு அறிமுகம் அப்பயே கிடச்சிருது. இப்போ இங்கே வர்றப்போ என்னென்னா தாய்மொழியும் படிக்கிறது, தனக்கு தேவையான உதவியாக இருக்கக்கூடிய கல்வி வியாபாரத்துக்காக தேவைக்காக ஆங்கிலம் படிக்கிறது, ஹிந்தி படிக்கிறது, சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஜெர்மன், அப்படி எதை வேணாலும் நீங்கள் படிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா அந்த மொழியை நீங்கள் கட்டாயமாக படிக்கணும்னு திணிக்கும் போது தான் தாய்மொழி கல்வி மீதான நம்முடைய பற்றை வந்து நம்ம திரும்பி கேட்குறோம், கேள்வி கேட்குறோம், ஏன் ஏன் திணிக்க, அப்போ விரும்பி படிக்கிற மொழிங்கிறது வேற, திணிக்கிறதுங்கிறது வேறங்கிற அரசியல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கட்டாயமாக, ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்குது இன்றைக்கு, ஏன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியில் தமிழை ஒரு படமும் வைக்கிறது, அப்புறம் வந்து விவசாய கல்லூரிகளில், பாலிடெக்னிக் சார்ந்த இன்ஜினியரிங் காலேஜில், அப்புறம் வந்து அக்ரி விவசாயம் சார்ந்த கல்லூரி, குறிப்பாக மருத்துவத்திலையும் தமிழை ஒரு பாடமாக வைக்கிறேன். தமிழ் என்பது, இலக்கியம் என்பது ஒரு அறமாக பார்க்கப்படுகிற சூழல் வந்து இன்றைக்கி அதிகமாகுது. இலக்கியங்கள் வாசிக்கிற ஒரு ஒரு மருத்துவர் வந்து என்னவாகுவார், இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எப்படி இருப்பார், இலக்கியம் வாசக்கூடிய ஒரு விவசாய அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க, அரசு சார்ந்த அதிகாரிகள், அவங்களாம் நிச்சயமாக
ஒரு பெருந்தன்மையோட மனிதாபிமானத்தோட இருப்பாங்க. ஏன்னா மொழி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வளமான மனசையும் ஆற்றலையும் கொடுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதனால தான் நம்ம உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடிய நோக்கம் அதுதான். அப்போ நம்முடைய மொழி பற்றிய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு, இன்றைக்கி வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறது. ஏன்னா 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வீடுகளில் அவங்க தமிழ் பேசுகிறது, அங்கே இருக்கிற வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து தமிழ் பள்ளிகளில் சேர்க்கறது, தமிழ் படிக்க வைக்க விரும்புகிறது, இப்படியான ஒரு மாற்றம் வந்திருக்கு. அப்புறம் செம்மொழி மத்திய தமிழாய் நிறுவனம் இன்றைக்கி வந்து இலக்கியங்களை எல்லாம் பண்டை தமிழ் இலக்கியங்கள் செவி கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லப்படக்கூடிய 8 தொகை 10 பாட்டு அப்புறம் பின்னாடி வந்த காப்பியங்கள் இதெல்லாம் என்னென்னா வெவ்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் உலக நாடுகளில் வெளியேறக்கூடிய மொழிகளெல்லாம் அதை மொழிபெயர்க்கிற ஒரு பெரிய பணியை செஞ்சுருக்காங்க. இப்போ அண்மையில் சென்னையில் நடந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் முக்கியமான தமிழில் இருக்கக்கூடிய நல்ல படைப்புகளை தேர்ந்தெடுத்து அந்த படைப்பாளிகளை வரவழைத்து அதுக்குன்னு ஒரு முகவர் மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக எந்தெந்த மொழிகளில் இந்த படைப்பை வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறான பணிகளை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பணி. நிச்சயமாக குறிப்பாக இன்றைக்கி இந்த தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய சிறப்பு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரி, பிற கல்வி சார்ந்த மாணவர்கள் தமிழ் கணினி கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஆங்கிலத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து கணினியில் ஒரு பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் தமிழ் ஒரு பெரிய பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது பெரிய விஷயம். ஏன்னா செயற்கை நுண்ணறிவில் தமிழ் பயன்பாடு பற்றி அண்மையில் நடந்த உலக தமிழ் இணைய மாநாட்டில் அதை பற்றி பெருசாக பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திருக்குறளை எல்லாத்தையும் வந்து ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு செயற்கை நுண்ணறிவு மூலமாக கொண்டு வரதில் பெரிய வேலையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியான நிறைய இணையதளங்கள் தமிழ் நெட்வொர்க்கிங்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் இணையம் சார்ந்து பார்க்க வேண்டிய சூழல். ஏன்னா இணைய இதழ்களாக இருக்கட்டும் எல்லாமே தமிழில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பயன்பாட்டில் இருக்குது. அதனால் இந்த உலக தாய்மொழி தினத்தில் நிச்சயமாக நம்ம தமிழ் மீதான ஒரு ஆர்வத்தையும் தாய்மொழி மீதான ஒரு பற்றையும் எப்பயுமே கொண்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு எந்த மொழி மீதும் வேறுபாடோ கருத்து வேறுபாடோ எதுவுமே கிடையாது. ஒரு மொழி வந்து வளர்கிற போது எல்லா மொழிகளும் வளரணும் அப்படின்னு விரும்புகிறோம். குறிப்பிட்ட இந்த மொழி தான் வளரணும், இந்த மொழி தான் வந்து நீங்கள் படிக்கணும்னு தெரிக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு சிக்கல் வருகிறது. அதன் அடிப்படையில் நம்ம வந்து தாய்மொழி தினத்தை கொண்டாடுவோம். முடிந்த வரைக்கும் நல்ல தமிழில் பேசுவோம், ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேசுவோம், தமிழில் கையெழுத்திடுவோம், தமிழில் பெயர்கள் வைப்போம், இப்படியான பல விஷயங்களை வந்து நம்ம உருவாக்குவோம். ஏன்னா இன்றைக்கி சட்டம் முறையிலையும் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுகிற போது தமிழில் பேசுங்க, தமிழில் இருக்கக்கூடிய கடைகள் அங்காடிகளில் தமிழில் பெயர் எழுதுங்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமான மாற்றம் தான். உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தை வந்து ஆங்கிலத்தில் பேசுனா மகிழ்ச்சி அடைகிறோம், பிற மொழிகளில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல் நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், தமிழில் வந்து நம்ம பேசுவோம் எழுதுவோன்ற பார்ப்போம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காலத்தில் தமிழ் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அப்படிங்கிற பல்வேறு மொழிகள் அறிந்த தமிழறிஞர்களை நம்ம வந்து வரலாற்றில் பார்க்குறோம், தமிழ் இலக்கிய வரலாற்றில். அதுபோல் நாமமும் பன்மொழிகளை அறிவோம், கற்றுக்கொள்வோம். ஆனால் தாய்மொழி மீது எப்போதும் ஒரு ஆர்வத்தோடு இணைந்தே இருப்போம். தாய்மொழி மீது நமக்கு எப்போவும் ஒரு காதல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் உலக சர்வதேச தாய்மொழி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.